ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற திருநாமத்தில் அதிகாலை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து விரும்புகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கிய பண்ணி கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருகிறோம், தேவ சமூகத்தில் நேரடியாகவும் கூடி வருகிறோம், சில ஆன்லைன்லேயும் கூடி வரோம். அப்படி கூடி வருகிற நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். இப்போ கேட்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை கை கொள்வது ரொம்ப அதை விட முக்கியம். நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனித்து பார்க்கறது ரொம்ப அவசியம். எந்த பிரசங்கம் என்ன வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த வசனம் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி நிதானித்து பார்க்காத பட்சத்தில் நம்ம எவ்வளோதான் வசனங்களை கேட்டாலும் அது என்ன செய்ய முடியாதுன்னா பலன் கொடுக்காது. வசனங்கள் கேட்ட மாதிரி இருக்கும், சர்ச்சைக்கு வந்த மாதிரி இருக்கும், காலையில் ஜபிச்ச மாதிரி அனுபவங்கள் இருக்கும், ஆனால் அது என்ன கொடுக்காதுன்னா நம்ம எதிர்பார்க்குற பலன்களை கொடுக்காது. எதிர்பார்க்குற பலன் எப்போ கிடைக்கும்னா ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கறது இருக்குன்னா மாற்றப்படுவதற்கு தான் பிரசங்கம் கேட்கறது. ஒரு காலையில் பிரசங்கம் கேட்குறோம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் நேரத்தை செலவிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து இல்லை ஆன்லைனில் உட்காந்து நம்ம பிரசங்கத்தை கேட்குறேன்னா எதுக்கு பிரசங்கம் கேட்கறது? என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுன்றதுக்கு தான் பிரசங்கம் கேட்கறது. அப்போ அந்த மாற்றம் ஏற்படாத பிரசங்கம் கேட்டால் என்ன அப்படி கேட்கலனா தான் என்ன? அப்போ கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லையே. பிரசங்கத்தை கேட்டோம் மாற்றம் வரலை, அப்புறம் எதுக்கு அதை கேட்கணும்? அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரங்கள் தான் வீணாகும், நேரங்கள் தான் வரியமாகும். இதோட அந்த நேரங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் கூட என்ன செய்யணாக்கா உபயோகமாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நம்ம ஏதோ ஒரு நல்லா கேட்குறோம் அப்படின்னு கேட்குறதோட நம்ம போயிட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக என்னவா இருக்காதுன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் அப்படி இராதபடி கேட்குறத நம்ம கை கொள்ளணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவாது செய்யணும். எல்லாத்தையும் ஒரே நல்லா செய்ய முடியாதுன்னா நம்ம கை கொள்ள முடியாது. ஆனால் படிப்படியாக என்ன செய்யணும், அதை கை கொள்றதுக்கு விருப்பங்கள் வரணும். நம்ம செய்யணும், ஓ இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவறு இருக்குது, இப்போ பிரசாதத்தை கேட்கும் போதே ஆமாம் இந்த மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, இதனோட இடைப்படுறாரு கர்த்தர், எனக்கு என்ன சுட்டி காட்டுறாரு, இதை நான் சரி பண்ணிடணும். இப்போ பிரசங்கத்தை கேட்கும்போது அதுக்கு தான் கர்த்தர் பேசுறது. பட் அப்படி இல்லாமல் நம்ம கிடையாது கேட்குறோம், ஆனால் எந்த ஒரு காரியமும் கிடையாது வந்து நல்லா கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமேட்டு போயிடுறோன்ட்டு போனோன்னா அது பலன் கொடுக்காது. அது ஒரு வழியறிகை விதைக்கப்பட்ட விதையை போல தான் இருக்குமே தவிர அது ஒரு நல்ல நடத்த விதைக்கப்பட்ட விதையை போல் அது இருக்கணும் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இராதபடி கர்த்தர் என்ன செய்வாராக? கர்த்தர் கிருபையை காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு தேவன் சொல்கிற வார்த்தை நமக்கு அமைதியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு வார்த்தையை சொல்லி ஆஸ்வதிக்கிறார். உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. அப்போ அமைதி எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உண்டாகுது, யாருக்கு அமைதி தேவைப்படுது, எந்த சூழ்நிலையில் அமைதி தேவைப்படுது, ஏன் அமைதி இல்லாமல் போச்சு என்பதை தான் அந்த காலை நேரத்தில் சற்று கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா அமைதி தேவை. அவளுக்கு என்ன தேவைன்னா அமைதி ஒரு மனுஷனுக்கு தேவை. இன்றைக்கி எதையோ நம்ம என்ன செய்கிறோம், தேடுறோம், என்னென்னவோ தேடுறோம். அந்த தேடுறது நமக்கு என்னத்தை கொண்டு வரணும்னா அமைதியை கொண்டு வரணும். ஸோ மன நிம்மதியை கொண்டு வரணும். இன்றைக்கி என்ன தேவை அப்படின்னா அமைதி தான் தேவை. ஒரு மனுஷனுக்கு நிறைய பேருக்கு என்ன பணம் தேவை, சொத்து தேவை நினைக்கிறோம். பணத்தை விட, சொத்தை விட, ஆஸ்திகளை விட, இடங்களை விட, வீடு வாசல் வசதி வேலைகள் எல்லாத்த விட இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா அமைதி ரொம்ப அவசியம். இப்போ அமைதி யாருக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார்? ஒருவேளை தேவன் அறியாத ஜனங்களுக்கு அந்த அமைதி இல்லாமல் இருக்கலாம். அமைதினா அந்த நிம்மதி அமைதி அப்படி நம்ம எடுக்கலாம். ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை அப்படிலாம் நம்ம அதில் சொல்லலாம். சமாதானம், அமைதி, அன்பு, நிம்மதி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இதை தேவன் கொடுக்கணும். ஆனால் ஒருவேளை தேவனை அறியாத பிள்ளைங்க வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்க இருக்க முடிய வாய்ப்பு கிடையாது. நாங்கள் அங்கே நம்ம பார்ப்போம் இல்லையா, நீதியோட நிம்மதி இயேசுவிடம் உண்டு அப்படின்னு அங்கே சின்ன சின்ன பேனர்கள் போர்டுகள்லாம் செஞ்சுருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க.
சின்ன சின்ன போர்டுகளை வச்சுருப்பாங்க, நீ தேட நிம்மதி இயேசுவிடம் உண்டு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இயேசுவிடம் இருக்கிறவங்களுக்கு அந்த நிம்மதி இருக்கானா? இவங்க எங்கே போகிறது? போ வெளியில் போடு ஓட்டுறாங்க என்னென்னு, நீ தேட நிம்மதி இயேசுவிடம் உண்டுன்னு. இப்போ ஏ வெளியில் இருக்கிறவனுக்கு இயேசுவிடம் நிம்மதி இருக்குன்னு, இப்போ இயேசுகிட்ட வந்தவனுக்கு எங்கே நிம்மதியை தேடுறது? அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை, ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அப்போ தேவனை அறியாத போது நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனை அறியும் போது என்ன செய்யக்கூடாது? நிம்மதி இல்லாமல் போயிடக்கூடாது. இது காதரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், தெரிஞ்ச வேத பகுதி தான். மத்தேயோ 8 மத்தேயோ 8 26 வசனத்தில் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயோ 8:26, அதற்கு ஆண்டவராகிய இயேசு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ இவங்க நம்ம சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு இல்லையா, ஆண்டவராகிய இயேசு இந்த மலை பிரசாதம் முடிச்சுட்டு அடுத்தபடி போயின்னு இருக்கும்போது படகுல ஏறுறாங்க. அந்த படகுல ஏறும்போது அப்படி சீசர்களும் பின் சென்று ஏறுகிறார்கள் என்று சொல்லி தான் 23 நம்ம படித்தோம்னா, அவர் படகில் இருந்து ஏறின போது அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது கடலில் என்ன பெரும் காற்று உண்டாயிற்று. ஆண்டவரே, இப்படி ஒரு பயங்கரமான போராட்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க, ஒரு பயங்கரமான போராட்டத்தை சந்திக்கிறாங்க. யார் இவங்கன்னா, ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, ஆண்டவரை தெரியாதவர்கள் அல்ல, ஆண்டவரை அறிந்தவன்ற சாதாரண நிலையை தாண்டி ஆண்டவருடைய பணியை அடுத்த நிலைக்கு, ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து பணியை செய்ய அழைக்கப்பட்டவங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சாதாரண விசுவாசினையே தாண்டி ஃபுல்ஃபில்ல நின்று செயல்படுறவங்க எடுத்துக்கலாமே. இப்போ அவங்க யார்? பேதர் யார்? பாண்டவருடைய ஊழி தவறு தானே செய்ய போகிறார், அடுத்தது அவர் தான் செய்ய போகிறார். யோபான் யார்? அவர் தான் செய்ய போகிறார். இப்போ ஆண்டவருக்கு பின்னாடி, ஆண்டவர் இல்லாத காலத்தில், ஆண்டவர்னா சரீரத்தில் இல்லாத காலத்தில், உயிரோடு இல்லாத காலத்தில் இல்லை, ஆண்டவர் சரீரத்தில் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஸ்தானத்தில், ஆண்டவருடைய இடத்துல இருந்து, அப்போ எந்த இடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவாரோ, எங்கேன்னா ஒரு பாட்டை நடத்துவாரோ இல்லை ஜபத்தை நடத்துவாரோ, அந்த இடத்துல இருந்து இவங்க யார்? ஜபத்தை நடத்துகிறவங்க, பாடலை நடத்துகிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க, பிரசங்கத்தை நடத்துகிறவங்க. இப்போ இவங்க வாழ்க்கையிலேயே ஒரு சாதாரண ஒரு கடனிலை விசுவாசின நிலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி நல்ல வளர்ச்சிக்குள்ளே வந்து இப்போது தேவனை ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்லா வளர்ந்தவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் தான் என்ன வீசுதுன்னா, கடலே வீசுது, கடலே கொந்தளிக்குது, பயங்கரமான காற்று வீசுது, பயங்கரமான காற்று வீசுது. அப்போது தேவனை அறியாதவர்கள் வாழ்க்கையில் கடல் காற்று வீசுறது நியாயம், இல்லை ஒரு கடனலை விசுவாசி வாழ்க்கையில் காற்று வீசுறது நியாயம். ஆனால் தேவனை அறிந்து கடனலை விசுவாசியை தாண்டி ஒரு உன்னதமான விசுவாசம், ஒரு மூத்த விசுவாச நிலைமைக்கு வந்து ஒரு தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து ஒரு ஃபுல்ஃபில்ல நின்று செயல்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசுது, காற்று பயங்கரமாக வீசுது, கடல்லாம் கொந்தளிக்குது, அவன் சொல்கிறான் சாக போகிறோம், முடிஞ்சு கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு நிலைமைக்கு வர்ற அளவுக்கு அமைதி இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா, அது ரொம்ப வேதனையான சம்பவம், ஒரு வேதனையான நிகழ்வு. அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்குதான்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஒரு சாதாரண கடனலை விசுவாசி இல்லை நம்ம, ஒரு வளர்ந்த அனுபவத்துக்குள்ள, ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள ஒரு பணியை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடல் காற்று வீசுதா? ஒன்று அவங்க அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்க, ரெண்டாவது ஆண்டவரும் அங்கே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறார். ஆண்டவர் ஒருவேளை சரி அவங்களை விட்டுட்டு போயிருந்தால் கூட என்ன செய்யலாம்,
அப்படி சொல்லலாம். மற்ற 14 கூட வாசிக்கிறோம், ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாங்க, அங்கே நவருது அங்கேயும் காற்று வீசுது. ஆண்டவர் இருக்கிற நிலத்திலையும் காற்று வீசுது. மற்ற 14 பாருங்க, மற்ற 14 நம்ம பார்த்தோம்னா 27 பாருங்க, 26 பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் கூட 24 பாருங்க, 24 அதற்குள்ளாக நடு படகுலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலை அங்கு பயங்கரமான ஒரு காத்து. மத்திய 8 அதிகாரத்திலையும் ஒரு காத்து அடிக்குது, மத்திய 14 அதிகாரத்திலையும் ஒரு காத்து அடிக்குது. இந்த காத்தும் அவங்கள தான் நம்ம மனிதர் போகிறோம், செத்து போயிட போகிறோம் அந்த நமக்கு தள்ளிடுச்சு. மற்ற 8 அதிகாரத்தில் இருக்கிற காத்தும் அவ்வளோ தான் நம்ம செத்து போயிட போகிறோன்னு நிலைமைக்கு தள்ளிடுச்சு. மற்ற 8 அதிகாரத்தில் ஆண்டவர் படகளை இருக்கிறார், ஆனால் மற்ற 14 அதிகாரத்தில் ஆண்டவர் படகளை இல்லை, ஆனால் சீசர் மட்டும் இருக்கிறாங்க. ஆக தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற தேவனை பல அற்புதத்தை அவங்க பண்ணவங்க, பல அற்புதத்தை இப்போ தான் அற்புதத்தை பார்க்குறாங்க. ஒரு சாதாரண 5 ரொட்டி 2 மீனை வச்சு ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 கூட மீதி, அவ்வளோ பெரிய பயங்கரமான அற்புதத்தை பார்த்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்து பயணப்படுறாங்க. அற்புதத்தை இப்போ தான் பார்க்குறாங்க, அடுத்த வாழ்க்கையில் பார்த்தா பயங்கரமான போராட்டத்தை சந்திக்கிறாங்க, பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த காற்று என்னது? பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனையிலேருந்து மேலவே முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு பயங்கர பிரச்சனை, அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அது என்ன சொல்லுவோம், நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை. இனி என்ன செய்யறதுனே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. யாரு? சீசர். இதுனா ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க, ஆண்டவருக்கு அடுத்த நிலையிலேருந்து அவருடைய வேலைகளை மற்ற நிகழ்வுகளை நடப்பிக்கிறவங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம். ஏன் இந்த போராட்டம் நடக்கிறது? இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம்? இந்த போராட்டத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? அப்போ இந்த போராட்டங்களை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது என்பதை தான் அந்த காலையில் சில கொஞ்சம் நேரம் சொல்லி நான் செபிக்கிறேன். கத்தமை ஆஸ்வதிப்பார். ஆக தேவனை அறியாத வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்குது. தேவனை அறிந்து ஆண்டவருடைய உன்னத நிலைக்கு வளர்ந்தவங்களுடைய ஒரு முதிர்ந்த ஒரு வளர்ந்த விசுவாசி வீட்டிலையும், இல்லை தேவனுடைய பிள்ளைங்க வீட்டிலும், இல்லை ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறவங்க வீட்டில் என்ன இருக்குது? பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது. ரெண்டுமே பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் இல்லாத இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவர் இருக்கிற இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் இருந்ததா என்ன தான் என்ன? இப்போ மற்ற 14 காற்று வீசுது அப்படின்னா ரைட், அங்கே ஆண்டவர் இல்லை, காற்று வீசுறது நியாயம் இல்லையா? இப்போ மற்ற 8 ஆண்டவர் கூட இருக்கிறாரு, இப்போ இங்கே ஏன் காற்று வீசணும்? அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவர் யார் கூட இல்லையோ அவங்க வீட்டில் என்ன அடிக்குது? பயங்கரமான காற்று அடிக்குது, பயங்கர புயல் அடிக்குது, பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம், அப்படி அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவர் ஆராதித்து ஜெபிச்சு ஆண்டவரோடு கூட இருந்து மற்றவங்களை பிரசங்கம் பண்ணி மற்றவங்களை பாட்டு நடத்தி ஆராதனை நடத்தி ஜபத்தோடு நடத்தி மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற இவங்க வீட்டிலும் புயல் அடிக்குதுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று தானே? ரெண்டிடம் ஒரே சம்பவம் தானே? அப்போ அம்மா சொல்ல, மத்திய 8 காற்று வீசலைனாக்கா ஓகே, ஆண்டவர் எல்லாத்தனும் என்ன செய்யலை, உன் வீட்டில் காற்று வீசுது அப்படின்னு மற்றவங்க ஈஸியாக சொல்லலாம் இல்லையா? மத்திய 14 காற்று வீசுது, இப்போ மத்திய காலில் வீசுறப்போ மத்திய 8 காற்று வீசலைன்னா என்ன சொல்லலாம்? உங்கள் வீட்டில் ஆண்டவர் இல்லை, அதனால் என்ன வருது உங்கள் வீட்டில்? பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, இப்படிப்பட்ட காரியம்லாம் வருது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கோங்க, இந்த பிரச்சனைலாம் மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நியாயம் அப்படி தானே? அம்மாவா இல்லையா? இப்போ மத்திய 14 ஆண்டவர் இல்லை, அப்போ மத்திய 8 இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் வீடு படகுல இல்லை, படகுன்ற வீடு, அதை சபை சொல்லணும், வீடுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அது வீட்டுக்குன்னு எடுத்துக்குவோம். அதை வீட்டு அந்த வீட்டில் இப்போ ஆண்டவர் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, கடல் வீசுது, முன்னேற்றம் தடுக்குது, பயங்கரமான பிரச்சனை, மேலவே முடியல, பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ என்ன சொல்லணும் அதுக்கு? உங்கள் வீட்டில் ஆண்டவர் இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கோங்க, உங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம், இந்த பிரச்சனை மாறும், இந்த வியாதிகள் மாறும், இந்த பலவீனம் மாறும், இந்த கடன் மாறும், இதெல்லாம் மாறிட்டு நீங்கள் ஆஸ்வாதமாக இருக்கும், கத்தவனை ஆஸ்வாதம் வைப்பார்
அப்படின்னு சொல்றது நியாயம். ஆனா இப்ப மத்திய எட்டுலேயே காத்து வீசுறது எதுக்கு என்ன சொல்றது? மத்திய 14 ஆண்டவர் இல்லாத அனுபவம், மத்திய 8 ஆண்டவர் உள்ள அனுபவம். இப்ப ஆண்டவர் இல்லாத அனுபவத்திலையும் காத்து வீசுது, அங்க எதிர்காற்றுதான் இல்லையா? அவங்க சாகரன் யாருமே சொல்லல. சரி, எதிர்காற்று முன்னேற்றத்தை தவிர மடிஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை நடக்கல. எங்க மத்திய 14 ஆண்டவர் இல்ல, அது என்ன சொல்ற? இப்ப ஆண்டவர் இல்லாதவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை விட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வீட்டில் இருக்கிற பிரச்சனை அதிகமா இருக்கு. இது சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதா? இப்ப மத்திய 14 ஆண்டவர் இல்லை, சரி 12 பேர் யாராவது அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை, அங்கேயும் சீசர். அப்ப நம்ம அதை ஆண்டவர் இல்லாத இடம் எடுத்துக்கோங்களேன். இப்ப யாராவது போயிட்டு ஐயோ ஆண்டவரை நாங்கள் சாக போறோம் அப்படின்னா இவனை கத்தனானா, ஏன்னா கூப்பாடு போட்டானா, ஏன்னா அழுதானால், ஏதாவது பண்ணானா? ஒன்றும் பண்ணல இல்லையா? இங்க மத்திய 8 மத்திய 8 பாருங்க, 25 பாருங்க. அப்பொழுது அவருடைய வந்து எத்தனை பேரும் சீசரன், எத்தனை பேர்? 12 பேரும் சத்தம் போடுறான், 12 பேரும் கூப்பாடு போடுறான், 12 பேரும் ஐயோன்னு கத்துறான், ஐயோ சித்திரம் நாட்டுங்குது, ஐயோ உயிரே போயிட மாட்டேங்குதுன்னு கத்துறான். மத்திய 14 ஆண்டவரே இல்ல, ஒருத்தனும் கத்தல. இப்ப ஆண்டவர் இல்லாத இடத்துல இருக்கிற பிரச்சனையை விட ஆண்டவர் இருக்கிற வீட்டில் பிரச்சனை தான் அதிகமாக்குது. இத சந்தோஷமா எடுத்துக்கிறதா இல்ல வேதனையை எடுத்துக்கிறதா? ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவர் இல்லாதவன், ஆண்டவர் அங்க வாசம் பண்ணல, ஆண்டவர் இடத்துல இல்லை, அவன் வீட்டு பிரச்சனையை விட ஆண்டவர் அறியணும். ஞாயிற்று ஞாயிற்றுல கோயிலுக்கு போகிறோம், தோத்திரம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், பாடுறோம், ஆராதனை பண்ணுறோம், இவன் வீட்டு பிரச்சனை அதிகமாக்குது. இது எதை போய் இப்போ யார் பெஸ்ட்னு நம்ம சொல்கிறது? அதில் ஆண்டவர் ஆண்டவர் இல்லாத இடத்துல ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணலை, அவன் வீட்டை விட ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவர் வாசம் பண்ணார், ஆண்டவர் அங்கே ஆராதிக்க எங்கள் தலைமையில எங்கள் சுமந்தன போகிறோம், எங்கள் கூடவே கேறாரு, எங்கள் பேக்கில் கிறான்னு சொல்லி கதை பேசினுக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை எப்படி இருக்குது? ஆண்டவர் இல்லாத இடத்துல இருக்கிற பிரச்சனையை விட ஆண்டவர் இருக்கிறதுல பிரச்சனைவா இருக்குது, அதிகமா இருக்குது. இவன் சாகவே போறேன்னு கத்துறான், 12 பேரும் கத்துறாங்க, ஆனா அந்த 12 ஒருத்தர் மூச்சு விடல. முன்னேற்றத்தை அடிப்படைச்சு அவ்வளவுதான தவிர மற்ற எந்த விதம் பாதிப்பாங்களுக்கு? மத்திய 14 அவன் முன்னேறி போக முடியல, அவன் முன்னேற்றம் தடைப்பட்டுச்சே தவிர, ஆனா இருக்கிறது ஒரு சேதம் என்ன செய்யல, அவங்களுக்கு ஏற்படுற மாதிரி அனுபவம் இல்லை. ஆனா மத்திய 8 அதிகாரத்துல பாக்குறோம், என்ன பாக்குறோம்? அவ்வளோ பிரச்சனை, ஐயோ என்ன செய்ய போகிறோம், நம்ம சாகவே போகிறோமே. சரி, இவங்க எந்த அனுபவத்தை இதை சொல்கிறாங்க? இவங்க எந்த அனுபவத்தை இப்போ கடந்து வந்திருக்கிறாங்க? மற்ற 8 என்ன அனுபவத்தை கடந்து போகிறாங்க? மற்ற 8:1 நம்ம வாசிக்கிறோம், அவர் மலையிலிருந்து இறங்குறார். அப்போ மலையிலேருந்து இறங்கினாக்கா என்ன பண்ணியிருக்கணும்? அவர் மலைக்கு முதல்ல ஏறினாதான் என்ன செய்ய முடியும், இறங்க முடியும். மற்ற 5 அதிகாரத்தில் மலைக்கு ஏறுறார், ஒரு மலை மேலே ஏறி என்ன செய்கிறாரு, உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். ஒரு மலை பிரசங்கத்தை பண்ணிட்டு 3 அதிகாரம் இல்லையா, 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், இந்த 3 அதிகாரம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார். அவருக்கு உபதேசம் பண்ணுறார். தம்முடைய கூடி வந்திருக்கிற சீசர் என்ன செஞ்சார்? உபதேசம் பண்ணுறார். தம்முடைய வாயை திறந்து உபதேசம் பண்ணுறார். 3 அதிகாரமும் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன ஏது என்பதோ முழுக்க 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 பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுடணும் தான் ஐயோன்னு கத்துறோம். இவ்வளவு நாள் என்ன 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 கேட்டாங்க உட்காந்து, என்ன கேட்டோம்? நல்ல பிரசங்கம் கேட்டார். அது ஏசுறாரு சொல்லியே கேட்டார். ஒரு ஊழியக்காரன் சொல்லி கேட்டால் கூட பரவாயில்ல, இல்லை யாரோ ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்டால் கூட பரவாயில்ல. யாருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க? ஏசுநாதனே நேரடியாக பிரசங்கம் பண்ணுறார். ஏசுநாதனே நேரடியாக சொல்கிறாரு. நேரடியாக பிரசங்கத்தை கேட்டவங்க ஒரு காரியம் வந்தவன் என்ன ஆகுதுன்னா ஐயையோனு கத்துறோம். ஒன்று இவங்க நேரடியாக பிரசங்கத்தை கேட்டவங்க. மத்திய 8 அதிகாரத்தில் 3 விதமான அற்புதங்களை உடனுக்குடன் பார்த்தவங்க. 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரத்தில் உபதேசங்களை கேட்டவங்க. 8 அதிகாரத்தில் 3 விதமான அற்புதங்களை உடனுக்குடன் பார்த்தவங்க. ஒன்று குஷ்டரோகி சுகமாகிறார், ரெண்டாவது 110 அதிபதியின் வேலைக்காரன்
சுகமாகிறார். மூணாவது பேதுருடைய மாமி சுகமாகிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து வராரு அவர். அப்போ ஒன்று நமக்கு வழங்கினா, அப்போ அற்புதங்களை பார்த்தவங்க பல அற்புதம் நடந்ததை பார்த்தாங்க, மற்றவங்களுக்கு அற்புதம் நடந்ததை பார்த்தாங்க, மற்றவங்க அதிசயம் நடந்ததை பார்த்தாங்க, பார்த்தாங்களா? மற்றவங்க அற்புதம் நடந்ததை பார்த்தாங்க, அதிசயம் நடந்ததை பார்த்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை என்ன இருக்குது? போராட்டம் யார் வாழ்க்கையில்? பிரசங்கம் கேட்காத வாழ்க்கையிலையா? பிரசங்கத்தை கேட்காத வாழ்க்கையில் போராட்டமா? அற்புதத்தை பார்க்காத வாழ்க்கையில் போராட்டமா? ஒரு அற்புதத்தை பார்த்தவங்க பல அற்புதத்தை பார்த்தவங்களா? ஒரு அற்புதத்தில் பல அற்புதத்தை பார்த்தவங்க. சரி, ஒரு பிரசங்கத்தை கேட்டவங்களா, பல பிரசங்கத்தை கேட்டவங்களா? பல பிரசங்கத்தை கேட்டவங்க, பல உபதேசத்தை கேட்டவங்க. பல உபதேசத்தை கேட்குறான், பல பிரசங்கத்தை கேட்குறான், பல அற்புதத்தை பார்க்குறான். ஆனால் இவன் மக்கள் என்ன இருக்குதுனாக்க, சாகர மாதிரி போராட்டம். என்ன சொல்கிறது உங்களுக்கு? உபதேசம் கேட்காத வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது நியாயங்க? அவனுக்கு வசனம் தெரியாது, நீ வசனம் கேட்டல. சரி, அற்புதத்தை பார்க்காத வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது நியாயம். அவன் கத்தலாம், ஐயோன்னு கத்தலாம், குய்யோன்னு கத்தலாம், ஏதோ சொல்லலாம். அற்புதத்தை பார்த்தவன் அடி உடனே ஒரு அற்புதம் பண்ண அடுத்த அற்புதம், அந்த பண்ண அடுத்த அற்புதம், அடிக்கடி பல அற்புதத்தை பார்த்தவங்க, பல உபதேசத்தை கேட்டவங்க, பல பிரசங்கத்தை கேட்டவங்க, இத்தனை அனுபவம் உள்ளவங்க வாழ்க்கையில தான் என்ன வீசுதுன்னா, காத்தா வீசுது. எப்படி காத்து? ஓயாத காத்து. ஓயாம காத்து யார் வாழ்க்கை வீசுது அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்டவங்க வாழ்க்கையில வீசுது, அற்புதத்தை பார்த்தவங்க வாழ்க்கையில வீசுது, வளர்ந்தவங்க வாழ்க்கையில வீசுது அப்படி சொல்லலாம். நல்ல வளர்ந்த நிலையில உள்ளவங்க, பிரசங்கத்தை கேட்டவங்க, அற்புதங்களை கண்டவங்க, இந்த மூணு அனுபவம் யாருடைய அனுபவம்? இந்த மூணு அனுபவம் யாருடைய அனுபவம்? சீஸ்ரோடைய அனுபவம். ஒன்று அவங்க யாரு? விசுவாசின்ற நிலையை தாண்டி ஊழியர் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க, நல்ல வளர்ந்தவங்க. ரெண்டாவது அவங்க யாருன்னு சொல்லலாம், பிரசங்கத்து உபதேசத்தை உபதேசம் யாருக்கு பண்ணுறாரு? தம்மிடம் கூடி வந்திருக்கிற சீசர்களுக்கு உபதேசம். மற்ற 5:1 வாசிக்கிறோம், மற்ற 5:1 என்ன வாசிக்கிறோம்? ஏறினார், உட்கார்ந்த போது வந்தார்கள் அவர், அவர்களுக்கு உபதேசத்தை சொன்னார். இவங்க யாரு? சாதாரணமான விசுவாச நிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, பிரித்தெடுக்கப்பட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஒரு உயர்ந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்க, அப்ப நல்ல வளர்ந்தவங்க அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன எடுத்துக்கலாம்? நிறைய பிரசங்கத்தை கேட்டவங்க. மூணாவது என்ன எடுக்கலாம்? நிறைய அற்புதங்களை பார்த்தவங்க. இவங்க வாழ்க்கையில தான் இப்ப என்ன இருக்குதுன்னா, என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. இவங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒன்று நமக்கு எப்போ விளங்குது அப்படின்னு சொன்னால், அப்போ தேவனை அறியாத வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, தேவனை அறிஞ்ச வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ தேவனை அறியாத வீட்டில் அவர் ஆளே இல்லாதனால பிரச்சனை வந்துச்சு. அப்போ இங்கே ஆண்டவர் அறிஞ்சவன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ ஆண்டவர் இருக்கிற அனுபவமா இல்லாத அனுபவமா இது? மத்தேயு 14 சொன்னால் ஆண்டவர் அங்கே இல்லை, காத்து பயங்கரமாக வீசுது. இப்போ மத்தேயு 8 ஆண்டவர் இருக்கிறாரு, காத்து வீசுது. இதை ரெண்டும் ஒரே அனுபவமா, வெவ்வேறு அனுபவமா? அப்ப அங்க இருந்தும் அவர் என்ன இல்லைன்னா, உபயோகம் இல்லாம இருக்கிறார். இயேசுநாதர் இருக்கிறாரே தவிர, அந்த இருக்கிற இயேசுநாதரை எந்த விதத்திலும் அவங்க என்ன செஞ்சுக்கலன்னா, உபயோகப்படுத்தி கொள்ளாத நிலையில இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறாரு, இயேசுவை இருக்கிற இயேசுவை உபயோகப்படுத்துகிறோமா? அப்ப எந்த வீட்டில் இருக்கிற இயேசுவை நீ வளர்ந்தாலும் சரி, நீ பிரசவம் பண்ணாலும் சரி, நீ பாட்டு பண்ணாலும் சரி, நீ ஆராதனை பண்ணாலும் சரி, நீ ஜபம் பண்ணாலும் சரி, நீ வளர்ந்தாலும் சரி, நீ அற்புதத்தை பார்த்தாலும் சரி, இருக்கிற இயேசுவை உபயோகப்படுத்துகிறீர்களா? அங்க இயேசு இல்லை, காத்து. இங்க இயேசு இருக்கிறாரு, காத்து. ஆனா இயேசு இருக்கிறார், என்ன நிலைமையில் இருக்கிறாரு? இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு?
23 படிங்க. உண்டாயிற்று. அவரோ உபயோகமா இருக்கிறா உபயோகம் இல்லாம இருக்கிறாரா? இயேசு உபயோகமா இருக்கிறாரா உபயோகம் இல்லாம இருக்கிறாரா? உபயோகம் இல்லாம இருக்கிறா. அப்ப எந்த வீட்டுல இயேசு இருக்கிறாரு? ஆனா எந்த வீட்டுல இயேச உபயோகப்படுத்த, ஏன் உபயோகமா இல்ல அவரு? அவர் யாரும் உபயோகப்படுத்தல, உபயோகமா இல்லாரு அவரு தான் இல்லையா? இப்ப பேனா இருக்குது, இருக்குதா? இது தானா எழுந்து எழுதுமா, நம்ம எடுத்துதான் எழுதுமா? இப்ப செல்போன் இருக்குது, இப்ப செல்போனை தானா பேசுமா, நம்ம எடுத்து பேசினா பேசுமா? நம்ம எடுத்தாதானா? அப்ப அதை நம்ம உபயோகப்படுத்தினா தானே உபயோகப்படும். இன்னைக்கு இயேசுவை உங்க வீட்டுல உபயோகப்படுத்துறீங்களா? இயேசுவை உங்க வீட்டுல உபயோகப்படுத்துறீங்களா? சரி, நம்ம வீட்டுல பொருளை உபயோகப்படுதா? வண்டிக்கு இது உபயோகப்படுதா? எதுக்கு உபயோகப்படுது? நம்ம போறோம், வண்டி எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்றோம், பெட்ரோல் போடுறோம், வண்டியை போறோம், எடுத்து போய் சேருது. ஒரு கரண்ட் இருக்கு, உபயோகப்படுதா? சமையல் கட்டு போறோம், எடுக்க பண்ணி பண்றோம். இப்ப இயேசுவை உங்க வீட்டுல உபயோகப்படுத்துறீங்களா? அப்ப யார் உபயோகப்படுத்தணும்? படகுல இருக்கிறவங்க இயேசு என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். அப்ப இயேசுவை உபயோகப்படுத்த, இப்ப கொஞ்சம் படத்தை என்ன செய்யறாங்க? இப்போ அவர் தூங்கி இருக்கிறார், உபயோகம் இல்லாம இருக்கிறார், இருக்கிறாரா? இயேசு தூங்கி இருக்கிறார், உபயோகப்பட்டுக்கிறா உபயோகப்படாம இருக்கிறாரா? உபயோகப்படாம இருக்கிறா. அப்ப உபயோகப்படாம இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல என்ன வீசும்? காத்து வீசும், போராட்டம் வீசும், பிரச்சனைகள் வீசும், குறைவுகள் வீசும், நெருக்கங்கள் வீசும், கடன் வீசும், பற்றாக்குறை வீசும், வறுமை வீசும், தரித்திரம் வீசும், ஏழ்மை வீசும், பிரிவினைகள் வீசும், எல்லா காத்தும் வீசுது, எல்லாம் வீசுது. ஐயோன்னு கத்துறான். ஏன் கத்துற? இருக்கிறவரை உபயோகப்படுத்திருந்தா என்ன கிடையாது? சரி, எப்ப தூக்கம் வரும் நமக்கு? எப்ப தூக்கம் வரும்? இங்க உட்காந்து தூங்குறது அது வேற விஷயம் இல்லையா? அது சர்ச்சில் உட்காந்து தூங்குவோம், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. சரியா, எப்ப தூக்கம் வரும்? இப்ப ரெண்டு பேர் கருங்க வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்களாம் அமைதியா இருக்கிறாங்க, அவங்களாம் அமைதியா இருக்கிறாங்க, என்ன வரும் தூக்கம்? எப்ப வரும்? ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா என்ன வரும்? பேசுறதுல தூங்குறது அது வேற விஷயம் இல்லையா? அது அது அடுத்த கட்டம், அதையும் தாண்டி வருது தூக்கம். இப்ப வேலை செய்யலன்னா தூக்கம் வரும், பேசலன்னா தூக்கம். ரெண்டு பேரும் பேசுறது என்ன அர்த்தம்? இப்போ டிரைவரை சொல்லுவாங்க முன்னாடி உட்கா, அவரு டிரைவர் சொன்ன அவரு பக்கம் உட்கார்னு, யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏன் தூக்கலாம்? எப்ப அவன் தோணும் உனக்கு என்ன? அவன் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான், காசு கொடுக்குறான், அவன் தூங்குறான். நான் நைட் டைம்ல பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டக்டர் டிரைவர் கீழே சொல்லுவார், இங்கே உட்கார தூங்குறதா இருந்தால் உட்காராத, நீ பின்னாடி போக்கா தூங்குறதுன்னு எங்கே போ, பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து தூங்கு, எங்கே உட்காந்து தூங்கக்கூடாது, முன்னாடி சீட்டில் உட்காந்து தூங்கக்கூடாது. அப்போ முன்னாடி சீட்டில் உட்காந்து தூங்கினா அவருக்கு என்ன வரும்? தூக்கம். அதனால் அவர் சொல்லுவார், இப்போ முன்னாடி சீட்டில் உட்காந்துனா அவர்கிட்ட என்ன பண்ணிட்டு வரணும்? இப்போ டிரைவர் தூங்கக்கூடாதுனாக்க நம்ம என்ன செய்யணும்? பக்கம் என்ன பண்ணிக்கணும்? பேசினு வந்தாதான் பேச்சு கொடுக்கணும் அவருக்கு, பேச்சு கொடுத்துன்னு வந்தாதான் அவரும் முடிப்பார், நம்மளும் முடிச்சு இடம் போய் சேர முடியும். இப்போ நாம இப்போ அவரு சரி நான் காசு கொடுத்து நான் நிம்மதியாக தூங்குறேன், அவர் டிரைவர் அவர் ஓட்டுட்டோம் அப்படி இவன் தூங்கினான்னா இவன் நிரந்தரமாக தூங்க வேண்டியதான். இவன் எங்கே தூங்கணும் போயிட்டு? தூங்கி இடம் கிடையாது, நிரந்தரமா நிரந்தரமா தூங்க வேண்டியதுதான். ஏப்பா நீ நிரந்தரமா தூங்குற? அது ஒண்ணு இல்லை, முன்னாடி உட்காந்துன்னு பேசக்கூடிய ஆளுகள் என்ன செய்யாம போயிட்டேன், பேச வேண்டிய ஆளுகிட்ட என்ன செய்யாம, உபயோகப்படுத்த வேண்டிய என்ன செய்யாம போயிட்டேன், உபயோகப்படுத்தாம போனதுனாலதான் இப்ப எப்படி தூங்கி நிற்கிறேன், நிரந்தரமா தூங்கி நிற்கிறேன், எழவே முடியாத அளவுக்கு தூங்கி நிற்கிறேன். ஏன் இன்னைக்கு மீள முடியாத அளவுக்கு போராட்டமா இருக்கிறேன்? ஏன் உபயோகப்படுத்த வேண்டியவரை உபயோகப்படுத்திருக்கிறோமா? உபயோகப்படுத்தக்கூடியவரை உபயோகப்படுத்தாத வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இருக்காது அப்படின்னா அமைதி இருக்காது. நான் சொல்றேன், இப்ப அவர் அவர் முடிச்சிருந்தானாக்க இந்த காத்து அடிச்சிருக்குமா? இயேசுநாதர் முடிச்சிருந்தா, இயேசுநாதர் கூட இவன் செயல்பட்டிருந்தா, இவங்க படகுல ஏறினாங்கல்ல, இவனா படகை ஓட்டுறான், படகு யாரோ ஓட்டுறான், படகு எவனா ஓட்டுறான்,
அப்ப அந்த 12 பேரும் ஒரு ஆள் கூட இந்த இயேசு என்ன செய்யல, உபயோகப்படுத்தல. உங்க வீட்ல யாராவது இயேசுவை உபயோகப்படுத்துறீங்களா? உபயோகப்படுத்தினா புரியுதானே? உபயோகப்படுத்துறதுனா புரியுதானே? சரி, வேலைமா இருக்கிறீங்களா அப்படி வச்சுக்கோங்க. என்னத்துக்கு உபயோகப்படுத்தினா? அது ரொம்ப ஜென்டிலா போது, அது உபயோகம் என்ன அப்படி. இயேசு கிட்ட வேலை வாங்கிக்கிறீங்களா? இப்ப இயேசு வேலை செஞ்சிருந்தா என்ன தூக்கம் வருமா அவருக்கு? இயேசு நாரு கிட்ட வேலை வாங்கினா தூக்கம் வருமா? தூக்கம் வந்திருக்காது. அது எப்படி தூங்கினாராம்? எப்படி தூங்கினுக்கிறாராம் அவர்? எப்படி இருக்கிறாரு அவரு? நித்திரையா இருக்கிற, அழகா தூங்கி இருக்கிற, நித்திரையா இருக்கிறார். அப்ப ஏன் அப்படின்னா, அவர் என்ன செய்யலடா, அவரை இவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. அப்ப எந்த வீட்டுல இயேசுவை உபயோகப்படுத்தலையோ அந்த வீட்டுல என்ன இருக்குன்னா, போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்ப இந்த உபயோகப்படுத்துகிறது என்பதை நான் எப்படி சொல்றேன்னா, அவரிடத்துல எதையுமே நம்ம கன்சல்ட் பண்ணாம, அவரோட பேச்சுவார்த்தை கேட்காம, இல்லை அவர்கிட்ட நம்ம எந்த வேலையும் செய்யாமல், இல்லை அவர்கிட்ட எதையும் நம்ம பேச்சு கொடுக்காம, அவர்கிட்ட எதையும் நம்ம கேட்காம நம்ம செயல்படும் போது, இப்போ நான் சொல்கிறேன், வந்தீங்க வீட்டில் உட்கார, சேரில் உட்கார வச்சுட்டீங்க, நீங்கள் போகிறீங்க சமையல் கட்டுக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, வீட்டில் போகிறீங்க, அப்படியே மணிக்கணக்காக நீங்கள் வேலை செஞ்சு இருக்கிறீங்க. அவர்கிட்ட ஒன்றும் பேச்சு கொடுக்கல, ஒன்றும் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல, அவர் என்ன பண்ணிட்டு பாருப்போ, அப்படியே உட்காந்து தூக்கிடுவார். அதாங்க நடந்துச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறாரு தவிர, இன்றைக்கி நிறைய பேர் ஏசுனார் வீட்டில் இருக்கிறாரு, ஆனால் எப்படி இருக்கிறாரு, உபயோகம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ உபயோகம் இல்லைன்னா, அவரிடத்துல எந்த விதமான கன்சல்ட்டும், எந்த விதமான அறிவுரைகளும், எந்த விதமான செயல்பட அவரை ஈடுபடுத்தாமல், இப்போ நானே போகிறேன், எடுக்கிறேன், வாங்குறேன், விற்கிறேன், போகிறேன், வரேன், உட்காந்து நிறைய பண்ணி நிற்கிறேன், அப்படி இருக்கிற வரைக்கும், நானா செயல்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும், அவரை செயல்படாமல், அவரை செயல்பட வைக்காமல் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் என் வீட்டில் இயேசு என்ன பண்ணினுப்பாருன்னா, தூங்கிட்டு இருப்பார். அப்போ இயேசு இருக்கிறதும் ஒன்று தான், இயேசு இல்லாத இருக்கிறதும் ஒன்று தான். இப்போ இயேசு இருந்தால் என்ன செய்யணும்? உபயோகப்படணும். இப்போ மத்தேயு 14 இயேசு இல்லை, மத்தேயு 8 இயேசு இருக்கிறா. இப்போ இருந்த இடத்துலையும் காற்று அடிக்குது, இல்லாத இடத்துலையும் காற்று அடிக்குது. இப்போ இருந்தால் தான் என்ன, இல்லாத என்ன? அப்போ எந்த வீட்டில் காற்று அடிக்காது அப்படின்னா, இயேசுவை எந்த வீட்டில் உபயோகப்படுத்துகிறாங்களோ, எந்த இடத்துல இயேசு உபயோகப்படுகிறாரோ அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா, புயலும் இருக்காது, காற்றும் இருக்காது, போராட்டமும் இருக்காது, பிரச்சனைகளும் இருக்காது. என்ன கவர் என்ன செய்யுகிறாரு, செயல்பாட்டில் இருக்கிறா. அப்ப இயேசுனுக்கு செயல்பாட்டில் இருக்கிறாரா, மூலப்படி சேர்ப்பட்டு உட்கார வச்சுட்டோமா? இயேசு இருக்கிறாரு, செயல்பாட்டில் இருக்கிறாரா? வண்டி இருக்குது, செயல்பாட்டில் இருக்குதா? வண்டி இருக்கிறது முக்கியமா, செயல்பாட்டில் இருக்கிறது முக்கியமா? இப்ப பேனா இருக்குது, பேனா இருக்கிறது முக்கியமா, செயல்படுறது முக்கியமா? இது எழுதுனல பேனா, அதுதானா பேனா? இப்ப எழுதாத வச்சது என்ன ஆகும்? இந்த பேனாவை எழுதாத, நான் சொல்றேன், மூடி திறந்து வச்சாச்சு, இந்த பேனா என்ன ஆகும்? மூடி ஓப்பன் பண்ணியாச்சு, அவள் அவள் யானை இப்போ எழுதலை, இப்படி வச்சாச்சு, இந்த பேனை எடுத்து எழுதுவோம், எழுதுமா? இது பூரா மேலே காஞ்சிடும். இது காஞ்சி சொல்ற என்ன செய்யாத, எழுதுவோம் என்ன செய்யாது, எழுதாது. அதுக்கு பல போராட்டம் பண்ண பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கும், எழுத ஆரம்பிக்கும். அப்போ எந்த வீட்டில் இயேசுவை உபயோகப்படுத்தாம நானே உபயோகப்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இருக்காதுன்னா, அமைதி இருக்காது. நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் தெரிஞ்ச பகுதி தான். ஆனா எடுங்க ஆதியாகம 16 எடுங்க. ஆதியாகம 16 ஆபிரகாமுடைய சாரல் எழுதப்பட்ட அந்த வேத பகுதியை, இதுக்கு ஏற்ற ஒரு வேத பகுதியாக இருக்கும் ஒரு பெரிய அடையாளம். முதல் வசனத்துக்கு கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தானாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட இருந்தால் நோக்கி, இப்ப கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன்ட்ட பேசுறாங்க, என்னன்னு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. கர்த்தன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் பிள்ளை பெறாத என்ன செஞ்சிருக்கிறேன், இப்ப இருக்கிறேன், அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, சேரும் ஒரு வேளை
இப்போ மனைவி வந்து கணவனுக்கு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ கணவனுடைய செயல் மனைவி செயல்பாடு ஏதாவது ஆண்டோடு அவர் இடத்துல ஏதாவது கன்சல்ட் இருந்துச்சா? இப்போ வீட்டிற்கு ஏசா இருக்கிறாரு, அந்த ஏசுநாதருக்கும் இந்த மனைவிக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சா? அந்த ஏசுநாதர் அந்த மனைவி உபயோகப்படுத்தினாளா? வீட்டில் இருக்கிற ஏசுநாதர் மனைவி உபயோகப்படுத்துறாளா? இல்லை. சரி, அடுத்தது. இப்போ வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவராகிய ஆபரகமாவது ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரா? ஆண்டவர் இருக்கிற இடமும் ஆண்டவர் இல்லாத இடமும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றது அங்கே முக்கியம் இல்லை, ஆண்டவர் உபயோகப்படுறாரா உபயோகப்படலையான்றது அங்கே முக்கியம். சரி, அடுத்து வரா. என்ன வரா? இது நேராக யார்கிட்ட கொண்டு போகிறாங்க? இப்போ மனைவி கடன் கட சொன்னால் மனைவிக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ மனைவியும் ஆண்டவரை உபயோகப்படுத்தலை அப்படி வச்சு. சரி, ரெண்டாவது யாரு? கணவன். கணவனும் இப்போ மனைவி சொன்னான், அப்படியாம்மா? சரி, இப்போ தேவசோ கொண்டு போனோம். ஆண்டவரே இப்படி இவன் சொல்கிறான், என்ன செய்யட்டும்? ஏசன் எங்கே இருக்கிறாரு? ஏசுனாரு ஆபராம் வீட்டில் இருக்கிறாரா வெளியில் எங்கேயும் போயிட்டு இருக்கிறாரா? அவர் கூட தான் இருக்கிறார் இல்லையா? நான் உன்னோடு இருந்தோம் நான் ஆசோதி பண்ணா சொல்லி வரா, அவர் கூட இருக்கிறார். அப்படின்னா இப்போ ஏசுனார் அங்கே இருக்கிறார். இப்போ கணவனாவது சரி, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறான், என்ன செய்யட்டும் அப்படி போய் கேட்டாளா? இல்லை மனைவியாவது, ஆண்டவரே இப்போ என்னுடைய கற்பம் இப்படி இருக்குது, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு இவளாவது போய் கேட்டாளா? இல்லை. சரி, இவன் இருக்கிறான், இவராவது போய் கேட்டாரா? இல்லை. சரி, இவன் மூணு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க? ஆகார கடை போயிருப்பாங்க, போயிட மாட்டாளா? ஏம்மா நான் எங்கள் வீட்டுக்காரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற? கேட்டிருக்க மாட்டாங்களா? இப்போ அவளாவது யார்? அவள் ஆண்டவர் அறியாதவ. ஆனால் இப்போ எங்கே வந்துட்டான்? ஆண்டவர் சபைக்குள்ளே வந்துட்டல, அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டல. ஆண்டவர் பற்றி தெரியும் தானே, ஆண்டவர் பற்றி அறியும் தானே. இப்போ ஆண்டவர் தெரிஞ்சதா தேவசத்தில் தீர்வு பண்ணி உள்ளே போக முடியுது. அப்படின்னா இப்போ ஆண்டு போட்டி அது பயன்பாட்டில் வரப்போகிறேன், உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும், நீயும் ஆசிரமமாக இருப்ப, நாங்களும் நிம்மதியாக இருப்போம், இப்படி செய்யலான்னு. இப்போ இவளாவது தேவனோட போய் ஆண்டவர் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கிழவனு கெளியும் இப்படி சொல்கிறாங்க. ரெண்டு பேர் யார்? ஆபிரகாம் சாராள் யார்? 85 வயசு, உங்களுக்கு 75 வயசு. இவங்க குமர குமரியை சொல்கிறது, இந்த கிழவனுக்கு கேள்வி என்ன செய்கிறாங்க? ஏங்கட்டு வந்து நான் ஒரு வயசு பொண்ணு, இந்த கிழவனுக்கு என்ன செய்கிறாங்க? தலையில் கட்டை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்கணுமா? அந்த வீட்டில் ஏசு உபயோகப்படுறாரா? அதான் கேள்வி. இப்போ ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிறார, ஒன்று சாராளாவது உபயோகப்படுத்தியிருக்கணும், இல்லை ஆபரகமாவது உபயோகப்படுத்தியிருக்கணும், இல்லை ஆகாராவது உபயோகப்படுத்தியிருக்கணும். சபைக்கு வந்து 10 வருஷம் சொல்கிறேன், 7-8 வருஷம் ஆகிப்போச்சு வந்து எங்கே ஆபரம் வீட்டுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7-8 வருஷம் சபைக்கு இருக்கிறல்ல, ஆபரம் ஆராதிக்கிறது தெரியல, சாரால் ஆராதிக்கிறவங்க தெரியல, இவங்க ஆண்டவர் கேட்குற தெரியுமில்ல, இப்போ இத்தனையும் தெரிஞ்சோ நீ சபைக்கு வந்து 8 வருஷம் ஆகிப்போச்சு, எனக்கு ஒன்றும் தெரியும்னு சொல்ல முடியாது. யாராவது உங்க வீட்டில் ஆண்டவரை உபயோகப்படுத்துறீங்களா? ஒண்ணு கணவனாவது உபயோகப்படுத்திருக்கணும், இல்ல மனைவியாவது உபயோகப்படுத்திருக்கணும், இல்ல அந்த வீட்டுல பிள்ளைங்களாவது என்ன செய்ய உபயோகப்படுத்திருக்கணும், இல்ல உபயோகப்படுத்திருக்கணுமா? ஆமாவா இல்லையா? ஒண்ணு சாரால் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவான். இப்போ புத்தி உள்ளவனை சொல்கிறதா, புத்தி இல்லாதவனை சொல்கிறதா? எது புத்தி? 50 ரூபா கொடுத்தா 30 ரூபா செலவு பண்ணிட்டு எதிராக வீட்டில் தேடி எடுத்து வைக்கிறாங்களே, இது புத்தி இல்லை. 50 ரூபா வீடு செலவு கொடுத்தா 30 ரூபாய் குடும்ப செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்களே, இவன் புத்தி இல்லை. புத்தி என்ன அர்த்தம்? வீட்டை கட்டணும். எப்படி கட்டுறது? ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, ரெபேக்கா புத்தியானவன், ரெண்டு பிள்ளைகளை சண்டை போடுறது வயிற்றுல, எங்கே போனால் நேராக நேராக போய் விழுந்தா இல்லை? ஆண்டவரே என்ன ரெண்டு இப்படி என் வீட்டில் என் வயிற்றுல இப்படி பிரச்சனை நடக்குது, என்ன என் வயிற்றில் என்ன பிரச்சனை கேட்டால்? ஏசன் உபயோகப்படுத்தினாளா? ரெபேக்கா ஏசனாரை உபயோகப்படுத்தினாளா? உபயோகப்படுத்தினாள்ல சாரை உபயோகப்படுத்தினாளா? என்னைக்காவது உபயோகப்படுத்தினாளா? சரி,
பன்னெண்டாம் அதிகாரத்துல தான் அறிமுகமான நமக்கு இல்லையா. பன்னெண்டாம் அதிகாரத்துல இருந்து அவன் மறிச்சு அடக்கம் பண்ற வரைக்கும் எங்கேயாவது சாரா ஆண்டவரை உபயோகப்படுத்தினதா இருக்குதா? எங்க இருக்காங்க? நான் படிச்ச மட்டும் இல்லை. பன்னெண்டாம் அதிகாரத்துல ஆபிரகாம் மனைவி சாரா பதினோராம் அதிகாரத்துல இருந்து அறிமுகமாகறாங்க. பதினோராம் அதிகாரத்தை அறிமுகமாகறவங்க அழைக்கப்படுறாங்க. பன்னெண்டாம் அதிகாரத்தை ஆண்டவர் சத்தத்தை கேட்கறவங்க கீழ்ப்படைஞ்சு வராங்க. எல்லாம் நடக்கிற உண்மை, வீட்டுக்காரன் சொல்றதெல்லாம் கேட்கிற உண்மை. என்னைக்காவது ஆண்டவரை உபயோகப்படுத்திருக்கிறியா? வீட்டுக்காரன் செய்யற ஆண்டவர் போக சொல்றாரு, சரி போலாம். அங்க வர சொல்றாரு, வரலாம். இங்க உட்கார சொல்றாரு, உட்காரலாம். நிக்க சொல்றாரு, சரி நிக்கலாம். இங்க தூங்க சொல்றாரு, தூங்கலாம். எல்லாம் சொன்ன, என்னைக்காவது ஆண்டவரை உன் வீட்டில் உபயோகப்படுத்தலையா? இதே போல ரபிகளை சந்திச்சா கன்சீவான வயிற்றுல பிரச்சனை. என்ன பிரச்சனை? யாருக்கும் தெரியாது. வயிற்றுக்குள்ள நடக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும்? கர்ப்பப்பைக்குள்ள நடக்கிற பிரச்சனை யாருக்கா தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனை உடனே உடனே அவ யாரை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா? நேரம் விழுந்தாள்ல, ஆண்டவரு என் வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன கேட்டாள்ல, அவர் சொன்னார் இல்ல, உபயோகப்படுத்தினாள்ல. யாராவது உங்க வீட்டில் ஏசா உபயோகப்படுத்துறீங்களா? யார் உபயோகப்படுத்துறீங்க உங்க வீட்டில்? எதுக்கு அவரை உபயோகப்படுத்துறீங்க? கணவனும் உபயோகப்படுத்தல, மனைவியும் உபயோகப்படுத்தல, பிள்ளைகளும் உபயோகப்படுத்தல. இப்ப ஏசு என்ன பண்ணுவாரு? தூங்கு வர முடிச்சுட்டு பாரு. இப்ப ஏசு தூங்கு வர முடிச்சுட்டு பாரா? இருக்கிற இருந்து தூங்குறதும் ஒண்ணுதான், வீட்டை விட்டு வெளியில போறதும் ஒண்ணுதானே? ரெண்டு ஒரு அனுபவம் வேற அனுபவமா? வீட்டுல இருந்து தூங்குறாரு, முடிக்கல, எந்த வேலையும் கிடையாது அவருக்கு. நீங்க தூங்க வச்சிருக்கிறீங்க, ரைட்டு. நீங்க அவங்க ஓட்டுறீங்க, இதை எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, எல்லாம் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? அதை வாங்குறோம், இதை வைக்கிறோம், இதை எடுக்கிறோம், இதை உடைக்கிறோம், அதை நொறுக்கிறோம், இதை பண்றோம், எல்லாம் பண்றோம். அவர் எப்படி உட்காந்துக்கிற அமைதியா உட்காந்துக்கிறாரு? இன்னும் எதானா கேட்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கேட்கலையே, நம்மளை ஒன்றுமே கேட்கலையே, அப்படியே நினச்சடிச்சான படுத்து தூங்கிட்டார். ரெண்டாவது பார்த்தாரு, இது அங்கே ஏசு தூங்கினார். இங்கே சில என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சுட்டு அங்கே உடனே உடனே அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வர்றாங்க. நம்மளை ஒன்றுமே இங்கே இருக்கிறத விட இல்லாமல் போகிறது, இந்த வீட்டில் நமக்கு என்னவே இல்லைப்போ. உட்கார வச்சுட்டு நம்மளை அங்கங்கே ஓடி, நம்மளா வேலை செய்ய ஓடி ஓடி அது பண்ணுற இதை பண்ணலாம் பணியில் கிடக்கிறோம். அவர் பார்க்குறார், நம்மகிட்ட ஒன்றுமே எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கே வரணும். வீட்டை ஒரு நாள் உட்கார வச்சுருக்குறீங்க, இப்போ வெளியில் போகிறீங்க, என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம்? வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா, இருப்பாங்களா? சரி, அந்த இருக்கிறவங்ககிட்ட வெளியில் போகிறவங்க என்ன சொல்லலாம்? இப்படி நான் என்ன செய்கிறேன், போயிட்டு வரேன் அப்படி கேட்கணும் இல்லையா? அப்படி சொல்லணும். நம்ம பெரிய ஆளாக இருந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லணும், சின்ன ஆனந்தா போட்டுமான்னு கேட்கலாம் இல்லையா? ஆமாவா? சொல்றது உள்ள போதா? நம்ம இருக்கிற அங்க இருக்கிற ஆளை விட பெரிய ஆளா நம்ம இருந்தா போயிட்டு வரன்னு சொல்லலாம். சரி, இருக்கிற ஆளை விட நம்ம சின்ன ஆளா இருந்தா போயிட்டு வரட்டுமான்னு விளக்கத சொல்றது கொஞ்சம் உள்ள போகாதது. இப்ப இருக்கிறது பெரிய ஆளு இல்லையா? அவர் தான் சம்பாதிக்கிறார், அவர் தான் சம்பளம் வாங்குறவர், அவர் தான் செலவு பண்ண எல்லாம் அவர் தான். இப்போ வீட்டில் இருக்க ஒரு ஆள் வெளியில் போகணும், இப்போ போய் நான் போய் வரேன்னு சொல்லுவாங்களா போட்டுமான்னு கேட்பாங்களா? புரியலையோ? சரி, நீங்கள் வீட்டு தலைவர் இல்லையா, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாமே யார் தான் பண்ணணும்? உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாமே யார் தான் பண்ணணும்? நீங்கள் பண்ணுமா அவங்களே பண்ணிக்குவாங்களா? நீங்கள் தானே பண்ணணும். உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் இப்போ வெளியில் கடைக்கு போயிட்டு வரணும், என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வரணும் வாங்களா போட்டுமான்னு கேட்பாங்களா? பழக்கம் தானே தெரியும், அது செத்தா தானே சுடுகாடு தெரியும் இல்லையா? யார் கேட்டாவது போட்டுமா வரட்டுமா அப்படி கேட்டால் தானே அனுபவம் தெரியும், அப்படியே இல்லையா? வீட்டில் இருக்கிற ஆள் பெரிய ஆள், நம்ம அவரோட சின்ன ஆள். பெரிய ஆளை தான் என்ன பண்ணுவோம், போட்டுமா, இதை செய்யட்டுமா, இதை வாங்கட்டுமா, இதை விற்கட்டுமா, இதை எடுக்கட்டுமான்னு கேட்போம். கேட்போமா? கேட்போமா? கேட்போம். இப்போ வீட்டில் இருக்கிற ஆள் சின்ன ஆள், நம்ம தான் பெரிய ஆள். இப்போ அவங்கள கேட்க வாங்கட்டுமான்னு போட்டுமான்னு கேட்போமா போயிட்டு வரேன்னு சொல்லுவோமா?
இப்போ உங்க வீட்டில் இயேசுனார் உங்களை விட பெரிய ஆளா உங்களை விட சின்ன ஆளா? எதை சொல்றீங்க? எதை வச்சு இயேசுனார் உங்க வீட்டில் பெரிய ஆளு? அவரை கேட்காம நான் வீட்டு வாசப்படி கூட தாண்டதில்ல. அப்படியா? ஏங்க எதெல்லாம் பெரிய ஆளு? ஏதாக்கி சொல்றேன், ஆ உருவத்தில் வேணா பெரிய ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். உருவத்தில் வச்சு பெரிய ஆளா? இயேசுனாரு எந்த விதத்திலும் வீட்டில் பெரிய ஆளு அதை சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்களே. இதனால அவர் பெரிய ஆளை சொல்லுங்க. இப்போ பெரிய ஆளுக்குரிய மரியாதை என்ன? கேட்டு போனோம்ல, அதானே மரியாதை. உங்கள் மேனேஜர் இருக்கிறாரு, நீ பாட்டு போட்டு சாவி போட்டு போயினே இருக்கிற, இப்போ அவர் என்ன சொல்லுவார்? ஏ ஆட்டோ நீ டிரைவர், உமா நான் ஒரு மேனேஜர், மாட்டு வந்தால் சாவி போட்டு போயினே இருக்கிற, வேலை வைப்பாரா? வேலையில் வைப்பாரா? அடுத்த முறை இல்லை ஒன்று சீட்டை கூட சொல்லுவார், இனி வண்டியில் காலை வைக்கக்கூடாது. அப்போ அந்த பொண்ணு என்ன சார், இப்படி ஒரு அவசரமான வேலை, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இல்லை வேணாம், பர்மிஷன் கொடுக்குறதும் கொடுக்காது, யார் வேலை? அவர் வேலை. இப்போ நீங்களாக இருக்கிறீங்க, நீங்களாக முடி வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, இப்போ இந்த மேனேஜர் நீங்கள் மதிச்சிங்களா? அப்புறம் அவர் மேனேஜராக உங்கள் கிளீனர் அவர், சரி வீட்டில் உங்கள் வண்டியில் கிளீனர் வச்சுருக்கேன்னு வச்சு, ஏன் கிளீனர் போயிட்டு, தம்பி நான் அப்படி வீட்டுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வரட்டுமா அப்படி கேட்பீங்களா? ஏய் இந்த வேலை செஞ்சு வை, அண்ணா எங்கண்ணா போகிறீங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இவர் யார்? இவர் கிளீனர், அவர் யார்? மேனேஜர். கிளீனர் கிட்ட சொல்கிற மாதிரி மேனேஜர் சொல்ல முடியுமா? மேனேஜர் போனவொடனே கையை கட்டணும், அப்படியா? இது மரியாதை, கை கட்டணும் அடிமைக்கு இல்லை. அந்த மாதிரியா அவர் போயிட்டு நின்று, சார் பணிவா நின்று, அப்படியா போயிட்டு அப்படி சார் மேலே கால் மாடி உட்காந்து, அப்படி சார் மேலே கால் மேலே கால் போடணேன், சரி நான் அப்படி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவீங்களா? மேனேஜர் உட்காந்து பாரு, வேலைக்காரன் என்ன செய்யணும்? இது நியமித்த நியமானம், அது அடிமையில் சொல்ல உட்கார் தம்பி, அவங்க சொன்னாலும் என்ன செய்யலாம் உட்கார, சில உட்கார் இல்லை நீங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் உட்காந்துக்கிறார், அவர் போய் நின்றுட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். அப்போ அவர் யார்? நம்மளை விட பெரியவர். கிளீனர் யாரு? நம்மளை விட சின்னவர். நம்மளை விட சின்னவராக இருந்தா பர்மிஷன் கேட்க மாட்டோம், எங்க போறணும் சொல்ல மாட்டோம், எங்க வரணும் சொல்ல மாட்டோம். அவனுக்கு எதுவுமே தெரியாது. யாராவது வந்து எப்ப அவங்க டிரைவர் எங்க எங்கயோ போறன்னு போனாரு சார், எங்க போனாருன்னு தெரியல. நீ கிளீனர் தானே, இங்க தானே இருக்கிற? ஆமா. அதெல்லாம் எங்கட சொல்லுவாரா? அவர் எங்கட சொல்ல மாட்டார். மேனேஜர் வேணா கேட்டா அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்க, ஒரு ஆள் கிட்ட ஏ டு ஜெட் அத்தனை விஷயத்தையும் சொல்லி, அது பொய்யே சொல்றமோ நேர்மையே சொல்றமோ, ஏ டு ஜெட் விஷயத்தை சொல்லிட்டு தான் அந்த இடத்துல காலை என்ன செய்வோம், வைக்கவும். என்ன அத்தியாசம்? இவர் நம்மளை விட பெரிய ஆளு, இவர் நம்மளை விட சின்ன ஆளு. ஏசுனார் உங்க வீட்டில் பெரிய ஆளா சின்ன ஆளா? இப்ப சொல்லுங்க. அனுபவத்தில் சொல்லுங்க, ஏசுனாரும் உங்க வீட்டில் பெரிய ஆளா சின்ன ஆளா? பெரிய ஆளன்னா கையை கட்டி போய் நின்னவனே கையை கட்டின்னு, ஆண்டவரே நாங்க போலான்னு நினைக்கிறேன், போட்டுமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படி கேட்பாங்களா? கேட்பாங்களா? இப்படி கேட்ட அவர் யாரு? இப்படி கேட்ட அவர் யாரு? பெரிய ஆளு. சரி, அது ஆண்டவரே இயேசுவின் நாமத பரிசுத்த பிதாவே, நாங்கள் போகிறோம், எங்களை பரியாளத்தை ஆசிர்வதிங்க, எங்களை கூட இருந்து எங்களை பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இவர் யாரு? இப்ப கிளியர் என்ன சொல்லிட்டு போறீங்க? தம்பி நான் வர வரைக்கும் பாட்டி பத்திரமா பார்த்துக்கோ, கிரி சாட்டி எல்லாம் தொடச்சு போய், வண்டி கல்யாணம் தொடச்சு போய், இதெல்லாம் பண்ணி போய், பத்திரமா இரு, வண்டி பத்திரமா பார்த்துக்கோ, போயின்னேக்குறீங்க. இவர் யாரு? கிளியர் என்ன சொல்லிட்டு போனீங்க? என்ன சொல்லாம போனீங்களா? எங்க போறேன்னு சொல்லல, இதை பார்த்துக்கோ, இதை பத்திரப்படுத்து, இதை நடத்து, இதை ஒன்றும் பண்ணக்கூடாது. கிளீனர் கிட்ட ஏசன உங்க வீட்டில் மேனேஜரா கிளீனரா? அதை சொல்லுங்க. வார்த்தையில தாங்க மேனேஜர், அனுபவத்தில் கிளீனரை விட மோசமாக்குறாரு. இப்ப ஆபரகம் வீட்டில் ஏசனார் மேனேஜரா கிளீனரா? ஏசனாரு ஆபரகம் வீட்டில் மேனேஜரா கிளீனரா? கிளீனர் கிளீனர் கூட இல்லை,
கிளீனர் கட்டாவது இல்லையா, அதை பத்திரமா பார்த்து சொல்லிட்டு போலாம். இவன் அதை கூட என்ன கிடையாது, அப்ப கிளீனர் ரேங்கில் கூட எதை யாரும் வைக்கல. அவர் பார்க்கிறாரு ஆள் யாரு, ஒரு பெரிய மேனேஜர், ஒரு பெரிய அந்த கம்பெனி அவர் தான் ஓனர். அவ்வளோ பெரிய ஓனர் வந்து உட்காந்துக்கிறாரு, நீ ஒன்றும் சொல்லல, ஒன்றும் பேசல, போகிறீங்க வரங்க என்னென்னோ பண்ணிணுக்கிறீங்க. அவர் பார்ப்பார், அடாடா தெரியாது என்ன பண்ணிட்டோம், இந்த வீட்டில் காடை வச்சுட்டோம் போல இருக்க, கிளம்பி போயிட்டே இருப்பார். என்றைக்கு தேவனை உபயோகப்படுத்தலையோ அந்த வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறத ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறத ஒன்று தான், இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இருந்து தூங்கினுக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு. யார் உபயோகப்படுத்த வீட்டில், உங்க வீட்டில் யாரை ஆண்டவர் உபயோகப்படுத்துறீங்க, யாராவது உபயோகப்படுத்துறீங்களா, யாராவது சம்படி உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்காராவது உபயோகப்படுத்தணும், இல்ல அந்த வீட்டுக்காரியாவது உபயோகப்படுத்தணும், இல்ல அந்த வீட்டில் பிள்ளைகளாவது உபயோகப்படுத்தணும், இல்ல அந்த வீட்டில் பெரியவங்களாவது உபயோகப்படுத்தணும், யாருப்பா உபயோகப்படுத்துறீங்க. அப்ப உபயோகப்படுத்தாத இடத்துல ஏசார் எப்படி இருப்பாரு, ஒன்னு தூயிருக்கணும் இல்ல போயிட்டு இருக்கணும், ரெண்டுல ஒன்னு நடந்து. அப்ப எந்த வீட்டில் போராட்டம், சரி இது வரைக்கும் ஏசார் முடிச்சிருந்தாரு, எல்லாம் செயல்பாடு வந்துச்சு அப்படி நடத்தினாங்க இல்லையா. இப்போ இதே இப்போ ஏசார் தூங்கிட்டார், எங்க ஆபரா வீட்டில் ஒன்னு தூங்கினாரு இல்ல போயிட்டார், ரெண்டுல ஒன்னு நடந்துச்சா, ஒன்னு போயிட்டாரு இல்ல தூங்கிட்டான், ரெண்டும் நடந்துச்சு. இது நடந்த பிறகுதான் நடக்கிற சம்பவங்கள் என்ன, நாலாம் வசனத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா, பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா. இப்பதான் புள்ளி வச்சிருக்குது, இனிமேதான் என்ன வரப்போகுது, கோலம் வரப்போகுது. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா, சரி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போது என்ன பண்ணிருக்கணும், இது வரைக்கும் இந்த பிள்ளை இப்படி நடக்கலையே, ஏன் இப்படி நடக்கிறா, இது வரைக்கும் இப்படி பேச மாட்டாள், நல்ல பிள்ளையாச்சு ஏன் இப்படி பேசுறா, நம்ம நல்லா பார்த்தோமே இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தாள் இப்படி இவன் நடக்கலையே, என்ன ஆண்டவரே அப்ப என்ன உபயோகப்படுத்தினாளா, அப்பையாவது உபயோகப்படுத்தினாளா, இப்போ நாச்சியார் அற்பமாக என்றா, இப்போ நாச்சியார் அற்பம் என்ன போது, நாச்சியார் போயிட்டு இதுக்கு மட்டும் இப்படி படக்க மாட்டால, ஏன் அப்படி பண்ணுறா, என்ன நடக்குது, நல்ல பிள்ளையாச்சு அருமையான பிள்ளையாச்சு, நான் சொல்கிறேன் 85 வயசு கிழவனை கூட 20 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணனக்க கழுத்தை நீட்டமாச்சு, ஒரு வார்த்தை பேசாதவாச்சு, முடியாதுன்னு சொல்லாதாச்சு, எது சொன்ன மறுப்பை தெரிவிக்க மாட்டால, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் யாருக்கு யாரை உபயோகப்படுத்திருக்கணும், அந்த வீட்டோட சேர்பட உட்கார தூங்க வச்சிருக்கிறல அவரை உபயோகப்படுத்தலையா, சரி உப்போ உபயோகப்படுத்தலை, இவன் நான் அற்பமாக என்னிட்டான் ஆரம்பிச்சிச்சு, என்ன ஆரம்பிச்சிச்சு போர் காணம் ஆரம்பிச்சிச்சு குடும்பத்தில், சரி அடுத்து நடக்கிறது என்ன என்றார். இப்ப அவர் என்ன பண்ணியிருக்க, இப்ப பிரச்சனை சொல்ற வீட்டுக்காரர் கிட்ட என்னன்னு, இப்படி அந்த பிள்ளை பண்ணுறா, என்னை மதிக்க மாட்டேங்கிறா, என்னை ஒரு பார்த்தா ரொம்ப சீப்பாக நினைக்கிறா, அவன் நடக்கிற விதமே சரியில்லைங்க, ரொம்ப முன்ன மாதிரி அவள் இல்லை அப்படின்னு வீடுகளிட சொல்கிறான். இப்போ வீடுகள் என்ன பண்ணியிருக்கணும், ஏமா அப்படி இருக்க மாட்டேன், அவன் நல்ல பிள்ளையாச்சு ஏன் அப்படி பண்ணுறா, அப்போ ஏதோ என்ன இருக்குது, இப்போ நம்ம பண்ண சொல்லாம ஏதோ பேயவள் என்ன பண்ணுது, இப்படி ஏதோ விசாஸ் என்ன பண்ணுது, அவளை போராடுது, ஏதோ பிசாஸ் அவளுக்கு நலஞ்சு என்ன பண்ணுது, ஏதோ போராடுது, இருமா பார்க்கலாம் ஜோம் பண்ணலாம் குடும்பம் இப்போ அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்குதா, காசு இருக்குதா, காசு இருக்குதா, வசதி இருக்குதா, சொத்து நிறைய இருக்குதா, ஆடு மாடு இருக்குதா, என்ன உங்களுக்கு குறை, இவங்க வாழ்க்கையில் என்ன குறை, ஏதாவது குறை இருக்கா, ஒன்றுமே கிடையாது, என்ன இல்லைப்போ நிம்மதி இல்லை, ஏன்
உபயோகப்படுத்தலை நிம்மதி இல்லை. கோவில் உபயோகப்படுறாரா? எல்லாம் இருக்குங்க, நூற்றுக்கணக்கான வேலைக்கார கிடக்கிறான், ஆயிரக்கணக்கான ஆடு மாடு கிடக்குது, பொண்ணு வெளியே கொட்டி கிடக்குது, சீமானா இருக்கிறாரு, பயங்கர கோட்டீஸ்வர, எல்லாம் இருக்குது, நிம்மதி இருக்குதா? உனக்கு என்ன குறை? கத்தர் கிருபையில் ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குது, கொஞ்சம் காசு சம்பளம் இருக்குது, குடும்பத்தில் நடத்தக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது, இருக்குதா? இருக்குது, நிம்மதி இருக்கா? வீட்டில் பணம் இருக்குதுங்க, வசதி இருக்க, நான் சொல்ல ஓஹோ அப்படின்னு நான் சொல்றேன், அம்மா நீ அதானே போல இல்லை, உங்களுக்கு எனக்கு தேவையான நமக்கு இருக்குது, இருக்குதா? சாப்பிட சாப்பாடு இருக்குது, இருக்கிறது இடம் இருக்குது, கொடுத்த உடை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, ரை பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது, நிம்மதி இருக்குதா? நிம்மதி இல்லாத பற்றி என்ன காரணம்? ஏன் காத்து வீசுது? ஏன் புயல் வீசுது? ஏன் போராட்டம் அழுக்குது? ஏன் போராட்டம் அது முடிக்குது, இது திருப்புது, அது ஏன் பண்ணுது? இயேசுவை உபயோகப்படுத்தல அங்கதான் இருக்கிற. அப்ப இயேசுவை எங்க உபயோகப்படுத்தலையோ அந்த வீட்டுல என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும், புயல் இருக்கும், காத்து இருக்கும், பாதிப்பு இருக்கும், நீ மேற்கொள்ளவே முடியாது. போராட்டம் வலுத்து 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 ஒருத்தர் சாகவே போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? வீட்டை விட்டு போயிட்டான். எங்கம்மா போற? எங்க போறதுன்னு தெரியல. அப்ப எங்க போயிருப்பா? நான் எனக்கு நம்ம வீட்டு அக்கா மாதிரி சொல்றேன், சாக போயிட்டான். எங்க போனான்? இப்ப நம்ம வீட்டு அக்கா எங்க போவாங்க? கோவிச்சுனா அம்மா வீட்டு போனாங்களா அந்த காலம். இப்ப எங்க போயிறாங்க? நேரா ஒன்னு கயிறை பாக்குறாங்க, இல்லைனா தலையை பார்க்குறாங்க, இல்லைனா பாட்டில் பார்க்குறாங்க, இது மூணு தான் பார்க்குறாங்க. எப்போ? இந்த வீட்டில் என்ன கிடையாது எனக்கு? மரியாதை இல்லை. இந்த வீட்டில் வாழ்றத விட செத்து போகிறது என்ன? ஏம்மா சாகிற? ஏன் சாவ தேடுற? இப்போ அக்கா ஓடுறான், ஏன் ஓடுறீங்க? ஆண்டவரை மாத்திரம் யாராவது இந்த வீட்டில் உபயோகப்படுத்தியிருப்பாங்கன்னா பிரச்சனை வந்திருக்குமா? அற்பம் நினச்சிருப்பாளா? அவள் வேதனைப்பட்டிருப்பாளா? அவனை வேதனைப்படுத்திருப்பாளா? இவரண்ட கடிமை நடத்திருப்பாங்களா? குடும்ப சுக்கம் உடஞ்சி போச்சு. என்ன காரணம்? இயேசுவை உபயோகப்படுத்தவில்லை. யாராவது உங்க வீட்டில் ஒரு ஆளாவது இயேசு உபயோகப்படுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு நபராவது இயேசுவை உபயோகப்படுத்துங்க. அவர் அனுப்பிடாருங்க. நம்ம நினைச்சிருக்க இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறாரு, அவர் போய் எப்படியும் நாளைக்கு போச்சு. எங்க உபயோகம் பண்ணதால எப்படி இருப்பார்? ஆபிரகாம் பெரிய ஆள் தான், பெரிய ஆள் வந்துருவாராங்க. இப்படி பெரிய ஆள் ஆண்டு வந்துருவாரா? ஆபிரகாம் பெரிய ஆள் தானே, பெரிய ஆள் தானேப்பா இருந்தாரா? இப்ப நம்ம பெரிய ஆள் என்ன வந்துருவாரா? எனக்கு பாடம் தந்தா வந்துருவாரா? எனக்கு ஆறுதல் தந்தா வந்துருவாரா? நான் பிரசவமனா வந்துருவாரா? நான் ஜவமனா வந்துருவாரா? நான் ஆவி நாமடியா கூட இருந்துருவாரா? உபயோகப்படுத்துறீங்களா? அதான் சொல்லு, இயேசுவை உங்க வீட்டில் உபயோகப்படுத்துறீங்களா? என்ன உபயோகப்படுத்த சொல்லு, பயன்படுறாரா? ஒரு சாதாரண கிளீனர் அண்டாக்கல ஒரு 100 ரூபாய் காசு கொடுக்கிற மேனேஜர் கிட்ட போய் கையை கட்டி பர்மிஷன் கேட்கிறான். சாதாரண லீவ் எடுக்க முடியாது, நான் அப்படிதான் கேட்டு வாங்கணும். வர முடியலன்னா ஒரு மழை நிற்கணும், மணி கணக்க நிற்கும், உடனே கூப்பிட மாட்டாங்க, சொல்லி அனுப்பணும். என்னது? கண்டக்டர் வந்திருக்கிறாரு, டிரைவர் வந்திருக்கிறாரு, என்னமா தெரியல நிக்கிறாங்க. சரி இருக்கு சொல்லு, இது யாரு? முதலாளி, மேனேஜர். அப்புறம் என்ன செய்யணும்? எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும், போய் நிக்கணும், உட்கார முடியாது, நிக்கணும். என்னப்பா இப்படி முக்கியமான வேலைண்ணா, அதனால என்ன செய்ய முடியாது, ரெண்டு நாள் எனக்கு வர முடியாது, ரெண்டு நாள் கழிச்சு வந்து மாத்திக்கிறேன், காதல் போகாது போ. அவங்க மற்ற வேலை அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப 10 நிமிஷம் கழிச்சு அவன் செய்வான், அவன் கேளு, யாரு கூட இருக்கிறவன் செய்யறான்னு கேளு. கேட்டட்டா மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன், செய்யறேன் தான் சொல்லியிருக்காப்புல. 5 நிமிஷம் கழிச்சு சீக்கிரம் சேரு. 2 நாள் லேட்டா வந்து மாத்திரத்துக்கு
ரெண்டு மணி நேரம் மேல செலவு பண்ணணும். யாருட்ட நான் சொல்ற சாவி தூக்கிப்பட்டு போயினே இருக்கலாம், அவன் ஆயத்தெட்டு முதலாளிக்கிறான், ஆயத்தெட்டு வண்டி இருக்குது தூக்கிப்பட்டு போயினே இருக்கலாம். அது என்ன அடையாளம்னா அவரை மதிப்பதற்குரிய அடையாளம், அவரை கனம் பண்ணுவதற்குரிய அடையாளம். அவரை அனுமதி பெற்று போன பிறகு என்ன செய்யணும், அடுத்த நாள் வந்து ஈஸியாக மாற்றிடலாம். இல்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு போனால் அவனுக்கு தெரியும் அன்றைக்கி யார் யார் மாற்றுறாங்கன்னு. அடுத்த நாள் ஒன்றா சொல்கிறான், அன்றைக்கி வந்து அவங்க மாற்றலையா, அடுத்த ஷிஃப்ட் கண்டக்டர் சொல்லி அனுப்புவார், அவன் வந்தானா என்ன வந்து பார்க்க சொல்லு, யார் வந்தானா மாத்திர கண்டக்ட் வந்தானா என்ன செய்ய என்ன வந்து பார்க்க சொல்லு. உடனே ஃபோன் பண்ணி சொல்லு, எப்பா நாளைக்கு வந்துடுறேன், உன்னை வந்த உடனே ஆஃபீஸ் வந்து பார்க்க சொன்னாங்கப்பா. ஆஃபீஸ் வந்து பார்க்க சொன்னா என்ன அர்த்தம், ஏதோ பெருசாக வச்சுன்னுக்கிறாங்கன்னு அர்த்தம். போன உடனே இப்போ முதல்ல பதிமூணு மணி ரெண்டு மணி நேரம், இப்போ அரை நாள் நிற்கணும் அங்கேயே நினைப்போம். அவன் பாட்டு போவாங்க, அவன் பாட்டு வருவாங்க, அவன் வேலையெல்லாம் நடந்து நிற்கும், நம்மளை ஏன் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் வந்தாக்க ஏன் வரல, இப்படி ரொம்ப ஒரு அவசரமாகி போச்சு அதனால் வரலன்னு. யார்கிட்ட சொன்ன, யார்கிட்ட கேட்ட, ரெண்டு வாரம் கழிச்சு வந்து மாற்றுப்போம். ரெண்டு நாள் கேட்காம லீவ் போட்டா ரெண்டு வாரம் டியூட்டி கிடையாது, ரெண்டு வாரம் கழிச்சு வந்து என்ன செய்ய மாற்றிக்க போ. ரெண்டு வாரம் கழிச்சு வந்தாலும் உடனே மாற்ற முடியாது, இதில் நாலஞ்சு முறை ஆஃபீஸில் போய் பார்க்கணும் அவங்கள, இனிமேல் கரெக்டாக வந்து மாற்றிடுறேன், இனிமேல் சரியாக வந்து மாற்றுறேன். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன்னா சும்மா நடக்காது கதை. ஒரு 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 உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடக்கிற, ஏ ஒரு சாதாரணமாக ஒரு நான் சொல்ல இன்னைக்கு நினச்சா வேலை சார் செய்யலாம் தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த வண்டியெல்லாம் ஆயிரத்தி எட்டு வண்டி கிடக்கு, எந்த வேணும் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ண தான் காசை கொடுக்க போகிறான், உயிரை கொடுத்து வேலை செய்ய தான் காசை கொடுக்க போகிறான், சும்மா கொடுக்க போகிறதில்லை. அப்படி இருக்கிற முதலாளியே இப்படி கொடுப்பானா, ஒன்றுமே இல்லாமல் உயர்த்தி ஆசை வச்சு வைக்கிறார அந்த ஆண்டவரை எப்படிப்பா நீ உபயோகப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, எப்படி உபயோகப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, உபயோகப்படுறாரா உபயோகப்படுறாரான்ற. எந்த வீட்டில் தேவன் உபயோகப்படுகிறாரோ அந்த வீட்டில் தான் என்ன கொடுப்பார், ஏற்படுத்துவார்னா அமைதியை தேவன் ஏற்படுத்துவா. என் வீட்டில் அமைதி இல்லை, போர்களை வெடிக்குது, பிரச்சனைகள் வெடிக்குது, ஒரு நிமிஷம் நிம்மதி இல்லை, ஒரு ஏண்டாத வீட்டுக்கு வரணும் இருக்குது, வெறுப்பாக இருக்குது, செத்துப்போலான்னு கூட நினைக்கிறேன் அப்படின நினைவுகளோடு கூட இருப்பீங்கன்னா வீட்டில் தேவன் இல்லை என்பதை இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இவனை துரத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அக்கறை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. ஆபரகம் சாலை விபச்சாரம் பண்ணாங்களா, திருடுனாங்களா, கொள்ளையடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணலை, அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க அவ்வளோதான். அப்போ எந்தெந்த வீட்டிலலாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு செயல்பாடு நடக்குதோ அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இசைப்பாரு பார்த்துக்கோங்க, எந்த வீட்டில் சுய விருப்பங்கள், இப்போ சாரா நினைச்சா அவ பண்ண, ஆபரகம் நினைச்சாரு அவர் செய்கிறார், ஆகார் நினைச்சா அவ செய்கிறார். இந்த வீட்டில் ஏசுறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு, விசுவாச தகப்பங்க இந்த வீட்டில் ஏசுறாருக்கு மதிப்பு இருக்கா, வீட்டுக்கார நினைச்சா அவர் போய் செய்கிறான், வீட்டுக்கார நினைச்சா அவர் போய் செய்கிறான், பிள்ளைங்க நினைச்சா அது ஒரு போய் செய்யுதுங்க. இது என்ன சொல்ல, இதுக்கு என்ன பேர், குடும்பமா, இதுக்கு பேர் குடும்பமா, குடும்பம்னா என்ன, கணவன் செய்திருந்தாலும் மனைவி செய்திருந்தாலும் பிள்ளைங்க செய்திருந்தாலும் இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், இது ஜெனிக்கிறோம், இதுக்கு ஜோமன்லாம், இதுக்கு உட்காரலாம், கத்திரை சொல்றாங்க பார்க்கலாம், இதானங்க குடும்பம். நீ நினைச்சா நீ ஓடுற, அவன் நினைச்சா அவன் ஒரு பக்கம் ஓடுறான், இவன் நினைச்சா ஒரு பக்கம் ஓடுறான், இதுக்கு என்னங்க பேரு, இதுக்கு என்ன பேரு, தலைதலைக்கு ஒரு பெருதான். அப்படி கிராமத்து பழமொழி தலைதலைக்கு, அடுத்தது இன்னொன்று காட்ட வரும் அதை நான் சொல்லலை உங்களுக்கு, தலைதலைக்கு ஒரு பெருதான் அது பண்ணி இன்னொரு பழமொழி வரும் அதை சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்குவீங்க, அதை உங்களுக்கு சொல்லலை.
அவர் நினைச்சா அவர் செய்கிறார், அவங்க நினைச்சா அவங்க செய்கிறார், இவங்க நினைச்சா இவங்க செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இது இதுக்கு பேர் வீடா? வீட்டுனா ஒரு ஒழுங்கு இருக்கு, சபைனா ஒரு ஒழுங்கு இருக்கு, தேவனா ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு நடந்தாங்க, அதுக்கு பேர் வீடு. அவன் நினைச்சு இவன் நினைச்சா சரி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணு, அவன் நினைச்சான் கல்யாணம் பண்ண சொல்கிறான் சரி அப்படி தான் பண்ணிக்கிறேன், அவன் நினைச்சா கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன். இது யாராவது யாரையாவது கேட்டு மதிச்சே ஒரு என்னது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டில் தேவனை உபயோகப்படுத்தாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்பட்டு கொண்டே இருந்தோம்னு சொன்னால் ஒன்னே ஒன்று விளங்கிக்கோங்க, ஆண்டவன் நம்ம வீட்டில் வாசம் பண்ண மாட்டான். சீசர் ஏறனா எவனா பேசலாம் வந்தவர்கிட்ட காத்து அடிக்கிற ஆண்டவர் என்ன செய்யலாம் யாராவது கேட்டானா? காத்து எடுத்த உடனே பயங்கரமாக வீசியிருக்குமா லேச வீசியிருக்குமா? பவள கிட்ட சொல்லுவார் தென்றல் மெதுவாக வீசிச்சு, அதுக்கப்புறம் ஈரோ கிளியோ நின்று கட்டும் காற்று வீசிச்சு. தென்றல் எப்படி வீசும்? முதல்ல காற்று எப்படி வீசும்? அப்படி மேசா அப்படி ஆரம்பிக்கும் இல்லையா? புயல் எப்படி வீசுது? நடுக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் என்ன செய்திருக்குது? உருவாகி இருக்குது. அது வலுப்பெற்று புயலாக என்ன செய்யும்? மாறும். இப்ப காற்றழுத்த தாழ்வு, நாளைக்கு அது புயல், அது கடுமையான புயல். எப்போ எடுத்தோடனே காத்து அடிச்சிருக்கிறோமா? எடுத்தோடனே பயங்கரமா வீசி அப்படியே படகுக்கு தள்ளி இருக்குமா? லேசா காத்து அடிச்சிருக்கோம், அடிச்சிருக்குமா? லேசா காத்து அடிக்கும் எங்க யாரை எழுப்பியிருக்கணும்? ஆண்டவரே காத்து அடிக்குது, நம்ம என்ன செய்யலாம் கேட்டுக்கணுமா? இவங்க பயங்கர புத்திசாலி, அது இப்படி திருப்ப போடலாம் அப்படி திருப்ப போடலாம் அப்படி போடுறான், அதுதான் பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, டேய் நீ போட சொல்ல கொண்டா ஏன் கட்ட கூட இவன் போடுறான் சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, டேய் நீ போட கொண்டா நான் முன்னே கொண்டு போய் சேர்த்துருப்பேன், சும்மா போடுறான் போடுறான் போடுறான், கொண்டு வச்சாக்கன்னு கேட்கவேன் கொண்டாடா துடுப்ப என் கட்ட இவன் போடுறான். 12 பேரும் மாத்தினான், இன்ச்சு கூட நான் வரல படகு. இருக்க இருக்க காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மெதுவாக அடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் போயிட்டு எங்க இப்படி காற்று அடிக்குது என்னங்க செய்யலாம் அப்படின்னு அவர் உபயோகப்படுத்தியிருந்தா ஆரம்பத்திலேயே மொதல் செவில முடிஞ்சு போச்சுங்க. எங்க நெகத்துல கிள்ளி இப்படி தூக்கி போடுறத பட்டுட்டு நீங்க கோடாறு இடத்துல வெட்டு வெட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு வெட்டினு கிடக்குற ஏன் அப்படி பில்லி போட்டுறத விட்டுட்டு இப்ப கோடாறு தூக்கிங்கிற ஓ வெட்டுற 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 அது மரம் வளர்ந்த பாடு இல்லை. அப்ப ஒண்ணு வழங்கிக்கோங்க, தேவன் நம்ம வீட்டில் உபயோகப்படாத வரைக்கும் அந்த வீட்டில் பிரச்சனைகளும் போர்க்களமும் அதிகமாக இருக்குமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை. ஏசு உன் வீட்டில் உபயோகப்படாமல் இருக்கிறது ஒன்று தான், உன் வீட்டை விட விலைக்கு போயிருக்கிறது ஒன்று தான். வீட்டில் ஏசு இருக்கிறத பார்த்துக்கோங்க. வீடு வந்தார், அவரை எழுப்பினாங்க, அவர் எழுந்தார், அவரை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு அதட்டு, அது அற்ப விசாரணை பயன்படுத்துகிறாங்க, அது இப்போ நமக்கு தேவையில்லை, அது நம்ம சப்ஜெக்ட் எழுப்போம், அது ஒரு வேற காரியம், அதில் போன வேண்டாம். ஆண்டவரே காத்து பயங்கரமா அடிக்குது, எழுப்பினாங்க, எழுந்தாரு, ஒரே அதட்டு. எத்தனை நிமிஷம் முடிச்சிச்சு? முடிஞ்சு போச்சு கதை. செகண்ட்ல முடிய வேண்டிய கதையை மணிக்கணக்காக எழுத்துற கிடக்கிறோம், வருஷ கணக்காக எழுத்துற கிடக்கிறோம், மாச கணக்காக எழுத்துற கிடக்கிறான். ஏன் உபயோகப்படுத்தல? உபயோகப்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் மாறிடும், வீட்டில் அமைதி ஏற்பட்டுரும். எப்போ அமைதி ஏற்படும்? இயேசு நம்ம வீட்டில் உபயோகப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியில் ஏற்படும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம், நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். சட்ட தேவ சம்பந்தி தான் நினச்சி பாருங்க, மிகுந்த அமைதி ஏற்படுத்துவார். எப்படின்னா அவர் உபயோகப்பட்டார். நீ ஏன் பிரச்சனைகளை போராட்டம் வெடிச்சுட்டு இருக்குன்னா அவர் உபயோகப்படுத்தலை. நம்மளா செயல்பட்டு இருக்கிறோம், அதை ஓடுறோம், இதை வாங்குறோம், அதை விற்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை உடைக்கிறோம், இதை நொறுக்கிறோம், இதை எடுக்கிறோம், அதை போகிறோம், இதை பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் பார்க்குற அமைதியாக உட்கார்ந்துட்டு சரி நம்ம போயிட்டு வரோம்ட்டு அவர் போயிட்டு இருந்துட்டார். ஒன்று வழங்கிக்கோங்க, நீ ஏசு நம்ம வீட்டில் உபயோகப்படுறாரா? ஆண்டவர் இதென செய்யட்டும், ஆண்டவர் போகட்டுமா? இயேசு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? இயேசு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து பாட்டு பாடுறதுக்கு 20 நிமிஷமும் போராடினு இருப்பேன். ஆண்டவர் என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன பாட்டு,
ஒரு பாட்டை பாடுறதுக்கு 20 நிமிஷம் போராடுறேன். இஷ்டத்துக்கு பாடுறதில்ல, இஷ்டத்துக்கு பேசுறதில்ல, இஷ்டத்துக்கு ஆடுறதில்ல. ஒவ்வொரு காலத்துக்கு முன்னாடி ஆண்டவரே அவர் காலை பிடிச்சி கெஞ்சி 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 ஒவ்வொரு செப்பையும் வைக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம், அவ்வளவு நிதானிக்கிறோம். நீ வீட்டில் இயேசு உபயோகப்படுறாங்க, இயேசு ஒரு மேனேஜர் லெவலில் வச்சிருக்கிறீங்களா, ஒரு கிளியர் லெவலில் மோசமாக வச்சிருக்கிறீங்களா, ஒரு டிரைவர் ஒரு கிளியர் கிட்ட கூட சில விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க. உயர்ந்த வச்சிருக்க சொல்றோம், நம்ம இஷ்டம் தான், நம்ம விருப்பம் தான், நம்ம நோக்கம் தான், நம்ம பாட்டு போவோம், நம்ம பாட்டு வருவோம், நம்ம நினைச்சா பண்ணுவோம், நினைச்சா பண்ணுவோம். அவரை ஒன்னு பொருட்டாவே நினைக்கல, ஆனா பேட்டை மட்டும் பாடுறோம். ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டான். ஏசு எங்க கூட இருக்கிறாரு, அவரு போய் எப்பயோ போயிட்டாரு. ஒன்னு தூங்கணும் இல்ல போயிடணும், ரெண்டு ஒன்று நடக்கும். உபயோகப்படுத்துங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். என் போராட்டம் அவர் வீட்டில் பார்க்குறோம், கணவனும் உபயோகப்படுத்தலை, மனைவியும் உபயோகப்படுத்தலை, அந்த வீட்டுக்கிறவனும் உபயோகப்படுத்தலை, யாருமே உபயோகப்படுத்தலைங்க. பிரச்சனைகளும் போராடு, அவர் நினச்சா அவன் செய்கிறான், இவன் நினச்சா இவன் செய்கிறான், இவன் நினச்சா இவன் செய்கிறான், அவங்க அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒன்று தங்கு தட கேள்வி மேப்ப ஒன்றும் கிடையாது, அதாவது நினைக்கிறது அதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். வாசம் முடிவென்ன? போராட்டம், பிரச்சனை, சண்டை, கூச்சல், அடிதடி, வெட்டுக்குத்து எல்லாம் நடக்குது. இது நடக்காம இருக்கணும் பார்த்துக்கோங்க. கர்த்தர் நம்ம வீட்டில் உபயோகப்படணும். பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்டில் ஒரு வேளை நம்ம உபயோகப்படுத்தாமல் போயிட்டு இருந்தான், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதுதான் இவ்வளோ பிரச்சனைனா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், உபயோகப்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் உபயோகப்படுத்தி உங்களை கேட்டு உங்களுடைய அனுமதியை பெற்று நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசிர்வதிங்க. எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தொழிலில் ஒரு பெரிய அமைதியை என் ஆண்டவர் ஏற்படுத்துங்க சார். கிருபை கூட இருக்கட்டும், ஆசிர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமே. ஆ, என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோதி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோதி, என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.